மோடி வந்து இப்போ ஒரு கேலி கூத்தான்னு ஒரு மனிதராகிவிட்டார். இப்போ பயாலஜிக்கலாக நான் பிறக்கலன்னு சொல்கிறதே ஒரு இந்த சயின்டிஃபிக் வளர்ந்த காலத்தில் 21ஆம் நூற்றாண்டில் 22ஆம் நூற்றாண்டில் போய் இப்படி ஒரு பதில் ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாருன்னா அவரை எப்படி தான் விமர்சிக்கிறதுன்றே எனக்கு தெரியல. அதான் தேர்தலில் ஜெயிக்கணுன்றதுக்காக இதையும் சொல்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் புத்தலாட்டம் என்பதை அரசியல் உணர்ந்தவர்கள் நன்றாக அறிவார். இந்த தேர்தலில் அவர் தோக்க போகிறாருன்றது தெரிஞ்சுக்கொண்டு ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு போய் சொல்கிறார். இந்திய ஒருமைப்பாட்டிலே அக்கறை இருக்க வேண்டிய ஒரு பிரதமர் ஒரிசாவில் போய் தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையில் அங்கே ஒரு பாண்டியன் ஒரு ஆஃபீஸர் சிறப்பாக அந்த அரசாங்கத்தில் பணியாற்றி தமிழ்நாட்டுக்கு பெயர் தேடி கொடுத்துருக்கிறார். அவரை பார்த்து இங்கே ஒரு ஆம்பளை கூட இல்லையா என்று அமித்ஷா பேசுவது, இது தமிழர்களை இழிவுபடுத்துவது இல்லையா? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எத்தனையோ சீஃப் செக்ரட்டரிஸுகள் டிஜிபியாக இருக்கிறவங்களெல்லாம் வடநாட்டை சார்ந்து இருக்காங்க. தமிழ்நாட்டில் யாராவது அப்படி பேசியிருக்கோமா? நாங்கள் தான் ஒருமைப்பாட்டு வித்துட்டவர்கள். அது மட்டுமல்ல, பூரி ஜெகநாத் சாமி அவருடைய சாவி கொண்டு போய் தமிழ்நாட்டுக்காரன் வச்சுட்டான் எங்களை திருடான்னு சொல்கிறார். ஒன்று மோடிக்கு சொல்கிறேன், வெள்ளக்காரங்க நாட்டை விட்டு போகிறபோது தமிழ்நாட்டை சார்ந்த ராஜகோபால் ராஜாஜி அவரிடத்துல தான் கஜானா சாவி கொடுத்துட்டு போனார். ஆக இந்தியாவிலுடைய சுதந்திரத்தை கொடுத்துட்டு கூட ஒரு தமிழ்நாட்டுக்காரன் நம்பி தான் வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு போனான். அப்படிப்பட்ட தமிழர்களை இழிவுபடுத்துகிற வகையில் மோடி பேசுகிறார். இவருடைய கடவுளுடைய அவதாரம் முதல்ல சொன்னார். இப்போ கடவுள் இதுக்காகவே அமிச்சாருன்றார். அமிச்சிருந்தால் கடவுள்கிட்டே போய் அவர் செட்டில் ஆகிடலாம். இங்கே அவர் விரைவு தமிழ் இந்திய நாட்டு மக்கள் விடை கொடுக்க போகிறார்கள். அனுப்பிய கடவுளோடே போய் அவர் ஐக்கியமாகி கடவுள் பணியை தீவிரமாக செய்யும். இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதத்துக்கு மாறாக நடக்கிறார். ஒரு ஸ்பெசிஃபிக்காக வி ஆர் மேக்கிங் எ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் மோடி, மோடியின் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவரைத்தான் விசாரிக்க வேண்டுமே தவிர கொத்தாம் பொதுவாக கட்சிக்கு தலைவருக்கு கொடுக்குறதுன்றதெல்லாம் அதாவது வந்து எஸ்கேபிசம். தேர்தல் ஆணையத்தின் மீது இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிக்கும் நம்பிக்கை இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் இங்கே கூட எடப்பாடி கூட தேர்தல் கமிஷனை குறை சொல்லி பேசியிருக்கிறார். ஆகவே தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க மோடிக்கும் பிஜேபிக்கும் சாதகமாக செயல்படுகிறது இதிலிருந்தே தெரிய முடியும். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் தானே விசாரிக்கணும், அவருக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். 10-ஆம் பொதுவாக எல்லோரும் கொடுத்தா என்ன அர்த்தம்? அதனால் இதற்கெல்லாம் June 4ஆம் தேதிக்கு பிறகு நீதிமன்றத்தில் இதையெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் சந்திக்க வேண்டியது. தமிழிசை சவுந்தரராஜன் முதல்ல வந்து தமிழுக்கு சரியாகப்படுத்தும் பேர் தமிழிசைன்னு வச்சுக்கிட்டு தமிழை கொல்லப்படக்கூடாது. அதாவது பூரி சாங்க ஜெகநாத் சாமியாருடைய கோயில் சாமி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுடைய சொத்து என் பாக்கெட்டில் இருக்குதுன்னா என்ன சார் அர்த்தம்? தட் அமௌண்ட்ஸ் டு தெஃப்ட். உன்னுடைய நாலேஜ் இல்லாமல் உன் ப்ராப்பர்ட்டி என் கையில் இருந்தால் பொசிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருந்தாலே தெஃப்ட். இது சாதாரண ஆள் கூட தெரியும். இதை வந்து அம்மா பிரித்து பேசுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதை விட்டுருங்க. தமிழ்நாட்டில் அமித்ஷா பேசினார, இந்தியாவுக்கு ஒரிசாவில் ஒரு ஆம்பளை கூட இல்லையா, ஒரு தமிழன் தான் அவங்களை ஆளணுமான் இதே கேள்வி எலெக்ஷன் முன்னாடி கேட்டிருந்தா உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் கேட்டிருந்தோம் மோடி இப்போ அங்கே நிற்க முடியுமா? குஜராத்தில் பிறந்த மோடி உத்தரப்பிரதேசத்தில் போய் நிற்கிற போது அந்த மக்கள் அதை கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்களே. அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த பேச்சு இங்கே பேசுகிறார் அமித்ஷா. அந்த சந்தர்ப்பவாதி அரசுகள் நாட்டு எனக்கு இருக்கிற பயமே இந்த பேச்சுகள் எல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு நாட்டை சின்ன பின்னம் ஆக்கி விடுமோ, ஒருமைப்பாடு குலைந்து விடுமோ, ஒரு ஒரு மாநிலமும் அவரவர்கள் குறவுகள் ஆரம்பித்து விடுவார்களோன்ற பயம் எங்களை போன்றவர்களுக்கு இருக்குது.